விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பணப்புழக்கம் வர்றதுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் அதுவும் பிள்ளைங்க வந்து செஞ்சு பார்த்து நல்லா இருக்குதுமா நாங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரியுது ரொம்ப நாங்கள் பணத்துக்கு பஞ்சமாக இருந்தது மாதிரி இப்போ எவ்வளோ தேவலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம் எனக்கு எவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்னு என் பிள்ளைங்க நிறைய எனக்கு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து நிறைய விஷயம் நம்ம வீட்டில் வந்து ஒரு மாறுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டில் ஒரு ஒரு திசையில் இருக்குது இப்போ பீரோவே ஒரு திசையில் வைக்கிறோம் அந்த பீரோ வந்து அது வச்சதுலேருந்து நமக்கு அந்த பக்கம் நம்ம காசு வருமானம் வா தடைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா மாற்றி வச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம வீட்டு நம்மளுடைய நம்ம வீடு வந்து நம்மளுடைய உரிமை நம்ம என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம் இப்படி வச்சு பார்க்கலாமா பூஜாரி இப்படி வச்சு பார்க்கலாமா சாமி இப்படி வச்சு பார்க்கலாமான்றதை மாற்றி மாற்றி நம்ம செஞ்சு பார்க்கணும் இதில் வந்து இன்னொரு விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் துணி இந்த பச்சை கலர் துணி தான் கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லைனா மஞ்சள் கலர் துணி ஓகே சிகப்பு கலர் துணி ஓகே இது மூணும் இருக்கலாம் வேறு இந்த கருப்பு வெள்ளை இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சப்போஸ் வெள்ளை கலர் துணி இருந்துச்சுன்னா அதை வந்து மஞ்சளை மஞ்சளில் நினச்சி மஞ்சள் கலர் துணியாக ஆக்கிக்கலாம் ஆனால் வெயிலில் காய வச்சிங்கன்னா திருப்பி அது வெள்ளையாக மாறிவிடும் அந்த மாதிரி இல்லாமல் மஞ்சளில் நினச்சி நிழலில் காய போட்டிங்கன்னா மஞ்சளாகவே இருக்கும் அந்த துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பச்சை கலர் துணி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பணத்தை இழுக்கிற தன்மை அந்த பச்சை கலர் துணிக்கு உண்டு அதனால தான் பீரோவில் வந்து பச்சை கலர் துணியை பரப்பி அது மேலே பணத்தை அடுக்குங்கன்னு சொல்லுவாங்க பட்டு துணியாக இருந்தால் இன்னும் நல்லதுன்னு பெருமாளுக்கு வந்து பட்டு துணி உடுத்துறாங்க இல்லைங்களா கலர் தான் அவருக்கு சாத்துவாங்க பச்சை கலர் சாத்துவாங்க பச்சை கலர் மரகத கல் வந்து டாலரில் பெருசாக பார்த்தீங்கன்னா அவருடைய பெருமாளுடைய மார்பிள் அது இருக்கும் அடுத்தது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நிறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு டவுட் இருக்குது பச்சை கற்பூரன்னா ரசக்கற்பூரம் மாமா இந்த பீரோலலாம் போடுவோமே அந்த கற்பூரம் ஆமாம் கேட்குறாங்க அந்த மாதிரி கிடையாது நாட்டு வைத்தியர் கடையில் போய் கேளுங்கள் எதுவாக இருந்தாலும் இல்லைன்னா பூஜை பொருட்கள் விற்கிற கடைன்னு ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் கேட்டாலும் ப பச்சை கற்பூரம் கிடைக்குது இப்போல்லாம் அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கினீங்கனாலே உங்கள்கிட்ட வாங்கும் போதே நல்ல ஒரு மனம் இருக்கும் அப்படி சப்போஸ் அதெல்லாம் எங்களுக்கு ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்ட்ரு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பச்சை கருப்பூரத்தை நல்ல ஒரிஜினலாக கொடுக்குறாங்க ஏன்னா யூடியூப்லேயே நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பச்சை கற்பூரம் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரிஜினலாக அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின் வாங்கி நம்மளுக்கு தராங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதுக்கு முக்கியமாக தேவை எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு உண்டு தான் வந்து அஞ்சரைப்பட்டிலாம் நம்ம பிள்ளைங்க அந்த காலத்தில் நம்மளுடைய அம்மா அப்பாங்களாகட்டும் நானே கூட அஞ்சரைப்பட்டியில காசு சேர்த்து வச்சுருக்கிறத பழக்கம் எனக்கும் இருக்குது கிச்சனில் பணம் போட்டு வைக்கிற பழக்கம் எனக்கும் இருந்திருக்குது இப்போயும் நான் போட்டு வைப்பேன் பணத்தை அங்கே வைப்பேன் சில நேரம் பீரோவில் வைப்பேன் ஏதாவது மீந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் எனக்கு கிச்சனில் வைக்கிற பழக்கம் இருக்குது அப்போ பணத்தை வந்து அங்கே நம்ம வைக்கும்போது சேமிக்கும் போது சிலர் மறைச்சி சேமிப்பாங்க இல்லையா அதை வந்து கிராம்பு டப்பாவில் சேமித்தா ரொம்ப பணம் சேமிக்கும் சேமிப்பாகும்னு அர்த்தம் அப்போ அந்த கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க மூணு எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு ஒரு ஒரு ட்ராப்பு பச்சை கற்பூரம் இது ரெண்டு இது மூணு இது நான் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலர் துணி முக்கியமாக வேணும் அடுத்தது வந்து பச்சை கற்பூரம் அடுத்தது கிராம்பு இந்த கிராம்பு வந்து நல்ல ஒரு நகை நட்டு கூட நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு நம்ம வீட்டில் இது அதிகமாக புழக்கத்தில் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கட்டும் இந்த கிராம்பு பச்சை கற்பூரம் அடுத்தது வந்து ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கும் இருக்குது இது மூணுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் தீர்த்தத்தில் இது மூணுமே கலந்துருப்பாங்க துளசி கூட இது மூணுமே துளசி கூட கலந்து தண்ணியில தீர்த்தமா நமக்கு கொடுப்பாங்க இதை நம்ம தினமும் வாங்கி பருகிட்டு வர்றது மூலிமா நம்ம அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் கோவிலுக்கு போவாங்க இந்த பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் சமயம் இல்லாமல் மற்ற நாளில் தினம் கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் நம்ம வீட்டில் சாமிக்கு கும்பிடுவாங்க வீட்டில் சமைப்பாங்களே அந்த மாதிரி வழக்க வச்சுட்டு இப்போ இந்த ஏலக்காயிலையும் ஒரு மூணு எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பச்சை துணியை சதுரமாக சின்ன சின்னதாக ஒரு கர்ச்சீப்பை விட சின்ன சின்ன அளவாக கட் பண்ணி அந்த பச்சை கலர் துணியில் நான் சொன்ன பச்சை கற்பூரம் கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதை வச்சு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க மூட்டையாக கட்டி இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பணம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ பணம் வந்து பீரோலை வச்சா பணத்தை அங்கே அங்கே வைங்க இந்த ஒரு மூட்டையை வேற்றுமதத்தினரும் இதை செய்யலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் இதை ஒன்றும் தப்பு கிடையாது இது செய்யறதுனால பணம் பற்றாக்குறை இருக்கிறவங்க இதை வேற்று மதத்தினரும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க இதை மூணு மூணாக கட்டி இந்த மூணு நான் சொன்ன அது பச்சை துணியில் மூட்டை கட்டி எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கலாம் சமையல் அறையில் வைக்கலாம் வேற்று மதத்தினர் கேட்பீங்க அடுத்து எங்களுக்கு பூஜை அறை இல்லையாம்மா சமையல் அறையில் வைக்கலாம் கண்டிப்பாக சமையல் அறையில்னா எங்கே வைக்கணும்னு கேட்பீங்க உப்பு ஜாடி வைக்கிறோம் இல்லைங்களா அது பக்கத்தில் வைங்க உப்பு கல்லுப்பு தூளுப்பு போட்டு வைப்போம் இல்லைங்களா நம்ம எல்லாருமே தான் கல்லுப்பு தூளுப்பு போட்டு வைக்கிறோம் அது பக்கத்தில் வைக்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பூஜை அறையில் வைக்கலாம் ஒரு மூட்டை ஒரு மூ ஒரு சின்ன முடிச்சு என்ன பண்ணலாம் பீரோவில் வைக்கலாம் ஒரு முடிச்சு வந்து நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம் ஹாலில் ஒரு முடிச்சு போட்டு வைங்க ஹாலில் பசங்க படிக்கிற இடத்துல ஒரு முடிச்சு போட்டு வைங்க இதெல்லாம் வந்து படிப்பை கூட நம்மளுக்கு கொண்டு வரும் இந்த விஷயம்லாம் வந்து வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனே வர்றதுக்கான ஒரு வழியை உண்டு பண்ணும் நெகட்டிவ் வராது நெகட்டிவ் வர வ வர விடாது நீங்கள் ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறீங்க நெகட்டிவ் வருதுமா மனசில் தயவு செய்து அதை தவிர்த்துடுங்க வேண்டாம் நான் நினைக்க தேவையில்லை நெகட்டிவாக நினைக்க தேவையில்லை பாசிட்டிவ் மட்டுமே என் மனசில் இருக்கட்டும் பெருமாளே எனக்கு இந்த மாதிரி என் நெகட்டிவாக எனக்கு மனசில் வருது சாமி கிட்ட உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அந்தந்த முடிச்ச வந்து அங்கங்கேயும் இது என்னைக்கு வேணாலும் செய்யலாம் உங்களுடைய இஷ்டந்தான் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம் காலையில் எழுந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இது காலையில் எழுந்து செய்யலாம் இல்லை சுக்கரன் ஓரையில் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் முடிச்ச போட்டு அங்கங்கே வச்சுருங்க இது மறந்துடாமல் சப்போஸ் அந்த அடுத்த மாதம் எப்பயாவது பார்க்கும்போது அந்த கற்பூரம் கரைஞ்சி இருக்கும் மற்ற பொருட்கள்லாம் அப்படியே தான் இருக்கும் அந்த கற்பூரம் கரைஞ்சிடும் ஏன்னா அதுக்கு தான் துணியில் கட்டி வைக்கிறது அந்த கற்பூரம் கரைஞ்சி வீட்டுக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கட்டோன்றதுக்காக துணியில் வைக்கணும் டப்பாலெல்லாம் போட்டு மூடி வைக்கிறதுல ஒன்றும் புண்ணியம் கிடையாது அது வாசனை வெளியே வராது பிளாஸ்டிக் டப்பாலெலாம் போட்டு மூடி வைக்காதீங்க துணியில் கட்டி கட்டி நீங்கள் இதை வைக்கிறது மூலியமாக தான் நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் கிடைக்கும் வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரவ வைக்கும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு நல்ல பணப்புழக்கத்தை அதிகரிக்கிச்சு அதிகரிச்சுக்கோங்க உழைச்சா மட்டும்தான் காசு நான் அதையும் நான் சொல்லிடுறேன் வேலைக்கு போனால் தான் காசு தான் காசு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சாலும் அந்த நம்ம வீடு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட உங்கள் வீடு நல்ல ஒரு வளத்துடன் இருக்கும் விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்